இன்னைக்கு காமநாயக்கம்பட்டி கோயில் திருவிழாக்கு நேரா வண்டியில போயிட்டோம். அங்க போய் பார்த்தா நிறைய கூட்டம் இருக்கும்னு பார்த்தேன், ஆனா கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு. தெரியுன்னு நேரா கோயிலுக்குள்ள போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வேற என்ன சாப்பிடுதான். ஃபர்ஸ்ட் எங்க கண்ணில் பட்டது குலுக்கி சர்பத் தான். தெரியுன்னு கிரீன் ஆப்பிள் ஒண்ணு ப்ளூபெரி ஒண்ணும் போட சொல்லிட்டோம். அண்ணன் பயங்கரமா டம்ளர் வச்சு வித்த காட்டிட்டு இருந்தாரு. அவர் வித்தைய காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ப்ளூபெரி அவ்வளோக்கா நல்லா இல்ல, ஆனா கிரீன் ஆப்பிள் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு குலுக்கி சர்பத் வேணாம்னு சொன்னதுனால அம்மா அப்பாவும் ஜாலியா குடிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எனக்கு பேல் பூரி வேணும், அதை வாங்கிதாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டேன். நல்ல பூரி கார்ன் மசாலா எல்லாம் போட்டுருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. சும்மாவே பேல் பூரினா நல்லா சாப்பிடுவோம், இது நல்லா வேற இருக்கு விடுவோமா. நான் வாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருந்தேன். எங்க அம்மா தான் கேமரா புடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கும் ஒரு வாய் கொடுப்போமேனு அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். அப்பா கொடுக்கலான்னு திரும்பினா எனக்குலாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேணாம்னா என்ன, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லத்தையும் காலி பண்ணிட்டேன். அப்புறம் நேரா நடந்து போயிட்டு இன்னொரு கடையில காலிஃபிளவர் வாங்கிட்டேன். எல்லாரும் திருவிழாக்கு போய் ஊர் சுத்தி பார்த்துட்டு ராட்டினம் ஏறிட்டு வருவாங்க, ஆனா நான் மட்டும்தான் ராட்டினமே ஏறாம நல்லா சாப்பிட்டுட்டு மட்டும் வருவேன். அந்த காலிஃபிளவர்ல உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, பட் ஆனா சூப்பராவே இருந்துச்சு. பக்கத்துல ஒரு குட்டி பையன் இருந்தான், அவனுக்கு பபோ காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஃபுல்லத்தையும் காலி பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். நீங்க ஊர் திருவிழாக்கு போனீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் வாங்குவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.